கேட்டதெல்லாம் கொடுக்க வரும் பிள்ளை அவன் கீர்த்தி சொல்ல வார்த்தைகளே இல்லை கேட்டதெல்லாம் கொடுக்க வரும் பிள்ளை அவன் கீர்த்தி சொல்ல வார்த்தைகளே இல்லை ஆட்டம் என்ன வாட்டம் என்ன அனைத்தும் ஆட்டம் என்ன வாட்டும் என்ன அனைத்தும் அவன் ஆட்டமின்றி எவ்வாறு நடக்கும் அவன் ஆட்டமின்றி எவ்வாறு நடக்கும் சுழி போட்டு செய்ததவும் தொடங்கு பிள்ளையார் சுழி போட்டு செய்ததவும் தொடங்கு அனைவருக்கும் உனக்கு வந்து உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்டு இங்கே பேசுகிறதுக்காக இருக்கருப்பையா ஒரு அற்புதமான செய்தி சொல்ல போகிறேன் வந்துட்டு வெண் குஷ்ட நோய்த்திற்கும் மருதம் பிள்ளையார் தோல் நோய்த்திற்கும் கண்டர மாணிக்கம் மருதம் பிள்ளையார் அதான் நிகழ்ச்சி பாருங்கள் அற்புதமான நிகழ்ச்சி வந்து நடுவாற்று மருதம் பிள்ளையார்ன்னு சொல்லுவாங்க சிவகங்கை மாவட்டம் தென் பாண்டி நாட்டில் சிவகங்கை மாவட்டத்தில் திருப்பத்தூர் டு கண்டரமாணிக்கம் சாலையில் கன்றமாணியத்துக்கு பழைய பேர் கண்டுகொண்ட மாணிக்கம்னு சொல்லுவாங்க திருப்பத்தூர் டு கன்றமாணிக்கம் செல்லக்கூடிய சாலையில் பட்டமங்கலம் பிரிவு பக்கத்தில் நடு இருக்கக்கூடிய பிள்ளையார் மருதம் பிள்ளையார் ஏறத்தாலும் ஒரு நானூறு ஆண்டுகளுக்கு முன்பிய பழமை வாய்ந்த சிறத்திரத்தில் வந்து சொல்லப்படுகிறது வரலாறு சொல்லப்படுகிறது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அண்மையில் வந்து அற்புதமான முறையில் பிரம்மாண்டமான முறையில் திருவிளக்கு வழிபாடாக இருந்தது யாரும் பார்த்துருப்போம் அடுத்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய பத்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அற்புதமான அந்த கோயிலில் பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகம் நடக்கப்போகுது கும்பாபிஷேக விழா மருது பாண்டியர்கள் சின்ன மருது பெரிய மருது ஐயாக்கள் வழிபட்ட ஸ்தலம் இன்றைக்கு அங்கே மருதுசாமி கோயில் இருக்குது ஸ்ரீ வனதுக்கையம்மன் இருக்காங்க ஸ்ரீ பாலமுருகன் கோயில் இருக்குது ஸ்ரீ முனீஸ்வர் சாமி இருக்காங்க இவ்வளவு சாமி அந்த இடத்துல இருக்குது ஆனால் யாருக்குமே கூரைகள் கிடையாது பாருங்கள் வானமே குறையாக இருக்குது நடு ஆற்றுக்குள்ள மருதம் பிள்ளையார் ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா மருத மரங்கள் நிறைந்த பகுதியாக சொல்லப்படுகிறது புதன் உச்சம் பெற்ற ஸ்தலம் அப்படினால தோல் நோய்கள் தருறதுக்கு ஒரு அற்புதமான இடமாக சொல்லப்படுகிறது நிறைய பேர் பயன்பெற்று இருக்காங்க தோல் நோய் சம்மந்தப்பட்டவங்க ஸ்கின் பிரச்சனை உள்ளவங்க வென்ஸ் புள்ளி சம்பந்தப்பட்டவங்கலாம் தாராளமாக கும்பிடலாம் திருமணம் லேட் ஆகிறவங்க தாராளமாக கும்பிட்லாம் குழந்தை வாய்ப்புக்காக எல்லா படத்தையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம் கண்டார மாணிக்கம் நடுவாற்று மருதம் பிள்ளையார் பாடுவார் முத்தப்பர் செட்டியாரால் பாடல் பெற்ற திருத்தலம் பார்த்திங்கன்னா அவங்க பாடுவார் முத்தப்பர் ஐயா வந்து பதிகம் பாடிய ஸ்தலம் நிறைய விஷயங்கள் தொடர்ச்சியாக சொல்லலாம் அப்படி இப்படி அற்புதமான கோயிலில் ஸ்ரீ வனதுர்கை அம்மன் இருக்காங்க ஸ்ரீ மருது சுவாமி இருக்காங்க ஸ்ரீ பாலமுருகன் இருக்காங்க ஸ்ரீ முனீசூர் இருக்காங்க எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று புதன்கிழமை காலையில் யாகசால பூஜைகள் தொடங்குகிறது மறுநாள் காலைய மாலை இரண்டு நேரத்துலேயுமே வியாழக்கிழமை ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் யாகசால பூஜைகள் தொடர்ந்து நடைபெற்று நடைபெற உள்ளன அடுத்து வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா பத்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று பத்து ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தொன்று ஆவணி மாதம் இருபத்தைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி அளவில் அற்புதமான கும்பாஷ் கும்பாபிஷேகங்கள் நடக்க இருக்கிறது அனைவரும் பங்கேற்று பயன்பெற வேண்டும் இந்த கோயில் எங்கே இருக்குன்னா சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர்லேருந்து கண்டரமாணிக்கம் போகிற வழியில் பட்டமங்கலம் பெரிய பக்கத்தில் இருக்குது சாலை வசலாம் சிறப்பாக இருக்குது விசுப்பிள்ளா தெரியும் பிள்ளையார் போய் எப்போவுமே கும்பிட்டுக்கலாம் வாய்ப்பு இருந்தால் கும்பாசத்துக்கு வந்து சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு தரமாக கும்பிடுங்க பொதுவாகவே குளக்கட்டை பிடிச்சி கும்பிடுவாங்க குளக்கட்டை பழையன்னு சொல்லுவாங்க சக்கரை பொங்கிச்சு கும்பிடுவாங்க மருதம் பிள்ளையார் நடுவாற்று மருதம் பிள்ளையார் கண்டரமாணிக்கம் நடுவாட்டு மருதம் பிள்ளையார் தோர் சமுதிர பிரச்சினைகளை தீர்க்கக்கூடிய பிள்ளையார் பிள்ளை பெயர் தரக்கூடிய பிள்ளையார் அனைத்து செல்வங்களை வாரி வழங்கக்கூடிய பிள்ளையார் அனைவரும் வந்து பயன்பெறும் பயன்பெற்று பிள்ளையாருடைய அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம்